இந்த 2020ல இது வரைக்கும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண படங்களில் அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் வந்த டாப் 10 படங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல நம்ம தளபதி விஜயோட கில்லி. கில்லியோட டெலிவிஷன் இம்ப்ரெஷன்ஸ் 13.46 மில்லியன். 9வது இடத்துல நம்ம தளபதி விஜயோட தெரி. தெரியோட டெலிவிஷன் இம்ப்ரெஷன்ஸ் 13.93 மில்லியன். 8வது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தர்பார். தர்பாரோட டெலிவிஷன் இம்ப்ரெஷன்ஸ் 14.59 மில்லியன். 7வது இடத்துல நம்ம சிவகார்த்திகேயனோட நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளையோட டெலிவிஷன் இம்ப்ரெஷன்ஸ் 14.77 மில்லியன். 6வது இடத்துல லாரன்ஸோட காஞ்சனாத்ரி. காஞ்சனாத்ரியோட டெலிவிஷன் இம்ப்ரெஷன்ஸ் 15.18 மில்லியன். 5வது இடத்துல நம்ம தளபதி விஜயோட பைரவா. பைரவா டெலிவிஷன் இம்ப்ரெஷன்ஸ் 15.34 மில்லியன். 4வது இடத்துல நம்ம தல அஜித்தோட விசுவாசம். விஸ்வாசம் டெலிவிஷன் இம்ப்ரெஷன்ஸ் 15.59 மில்லியன். இது விஸ்வாசமோட செகண்ட் டைம் டெலிகாஸ்ட். 3வது இடத்துல நம்ம தல அஜித்தோட விஸ்வாசம். விஸ்வாசம் டெலிவிஷன் இம்ப்ரெஷன் 16.12 மில்லியன். இது விஸ்வாசமோட தேர்ட் டைம் டெலிகாஸ்ட். 2வது இடத்துல நம்ம தளபதி விஜயோட பிகில். பிகிலோட டெலிவிஷன் இம்ப்ரெஷன் 16.47 மில்லியன். இது பிகிலோட பிரீமியர். 1வது இடத்துல நம்ம தளபதி விஜயோட பிகில். பிகிலோட டெலிவிஷன் இம்ப்ரெஷன் 16.93 மில்லியன். இது பிகிலோட செகண்ட் டைம் டெலிகாஸ்ட். ஸோ இந்த 2020ல இது வரைக்கும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண தமிழ் படங்களில் மொத்தமாக நம்ம தளபதி விஜயோட 5 படங்கள் டாப் 10ல இருக்கு. சினிமா ஷூட்டிங்க்கு இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு செட்டில் 75 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. ஸோ பெரிய படங்களோட ஷூட்டிங் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சின்ன படங்களோட ஷூட்டிங் தான் மோஸ்ட்லி நடக்கும். இன்னைக்கு நம்ம யுவனோட பர்த்டே. ஸோ யுவன் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே டியர் யுவன் ஒரு டேக் போட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மங்காத்தா ரிலீஸ் ஆகி 9 இயர்ஸ் ஆயிருக்கு. இதை செலிப்ரேட் பண்ற விதமா 9 இயர்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் மங்காத்தான்னு ஒரு டேக் போட்டு இப்போ நம்ம தலையோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ட்விட்டர்ல செலிப்ரேட் பண்றாங்க. ஃபஹத் ஃபாசில் இப்போ டேக் ஆஃப் எடுத்த மகேஷ் நாராயணன் டைரக்ஷன்ல மாலிக்னு ஒரு மூவி நடிக்கிறாரு. இது கோஸ்டல் கேரளால நடக்கிற ஸ்டோரி. 1960ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2020 வரைக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரியா மாலிக் இருக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. ஃபஹத் ஃபாசில் இந்த மூவியில 25 வயசு, 40 வயசு, 55 வயசுன்னு அவரோட லுக்ல ரொம்ப வேரியேஷன் காட்டி நடிக்கிறாரு. ஸோ ஃபஹதோட ஆக்டிங்க்கு தீனி போடுற மாதிரி மாலிக் இருக்கும்னு உறுதியா நாம சொல்லலாம். இந்த அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது நாயகன் மாதிரியான ஒரு மூவியா மாலிக் மலையாள சினிமால இருக்குங்கிறது கிளியரா தெரியுது.